பிரியமானவர்களே, வாக்குதத்தத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் வித்தியாசம் என்ன? நாம வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் நிறைவேறும்படியாக, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பது உறுதிப்படுத்தும்படியாக வருகின்ற வாக்குதான் வாக்குதத்தமாயிருக்கிறது. நாம நினைக்காத காரியம், நமக்கு தகுதியில்லாத காரியம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லும் பொழுது, தகுதியற்ற எனக்கு இப்படி ஒரு தகுதியை தருவேன் என்று வாக்குரைக்கின்றீரே என்பது தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. நடக்க போகிற காரியத்தை முன்குறித்தே ஆண்டவர் சொல்லுகிறது. நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற காரியத்தை நிறைவேற்ற சொல்வது, இப்படிதான் வித்தியாசமாயிருக்கிறது. கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கின்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று நம்முடைய கேப்ரியல் அவர்கள் வந்து சொல்லுகிறதை, நம்முடைய இனியன் கேப்ரியல், ஏங்க இனியன் கேப்ரியல் என்று சொல்லுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? அவரு இனிமையான செய்தி, நற்செய்தியை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எடுத்து வந்து அங்க மரியாளுக்கு உரைக்கின்ற இன்ஃபர்மேஷன் ஏஞ்சல், இன்ஃபர்மேஷன் செய்தித்துறை ஏஞ்சல், அவர் தான் செய்தித்துறை மினிஸ்டர் போல, அவர் தான் அங்க செய்தியை, நற்செய்தியை எடுத்து வந்து உரைக்கின்றார். லூக்கா 1:28 வசனத்திலே பார்க்கும்போது, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அப்ப கிருபை பெற்றிருக்கும் பொழுது, நமக்கு கிருபை வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். தகுதியற்ற நமக்கு சில தகுதிகள் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கேள்வி எழும்பும், இது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி. மரியாளுக்கும் 29 வசனத்திலே இதே போல ஒரு கலக்கம், இந்த வாக்கு எப்படிப்பட்டதோ. நமக்கு சில நேரங்களிலே ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஏற்படும், இது எப்படிப்பட்டதோ. ஜகரியா வேண்டினார், அவருக்கும் இதே கப்ரியேல் அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவரோ இதே கேள்வி கேட்கிறார். ஆனா அவர் விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார். இந்த அம்மா ஜெபிக்கல, தகுதியற்ற எனக்கு, ரியாலிட்டி செக் அங்க நடக்குதுங்க, நான் புருஷனை அறியேனே. அதுக்கு அடுத்தது சொல்லும் பொழுது, பயப்படாதே, 30 வசனத்திலே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் நமக்கு அறிவுறுத்துகின்றார், நமக்கு நினைவுபடுத்துகின்றார், பயப்படாதே, ஆண்டவரிடத்திலே நீ கிருபை பெற்றிருக்கின்றாய் என்று சொல்லி. ஆண்டவரிடத்திலே கிருபை பெற்றதின் காரணத்தினாலே அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் 31 வசனத்தில் நற்செய்தியாய் வருகின்றது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ திரும்பவும் அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி வருது. முதல் கேள்வி எப்படி இருந்தது என்றால், இது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அந்த அம்மா கலங்கும் பொழுது அந்த அம்மாவிடத்திலே காப்ரியல் சொல்லுகிறது, நீ கிருபை பெற்றிருக்கிறாய், பயப்படாதே என்று சொல்லி. இன்னைக்கு அந்த கேள்வி வரும்போது நாம் அப்படிதான் நினைக்கணும். இரண்டாவது, தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு அந்த அம்மா திரும்பவும் செகண்ட் குவெஸ்டின் எழுப்புறாங்க, இது எப்படி ஆகும்? முதல் கேள்வி இது எப்படிப்பட்டதோ, இரண்டாவது கேள்வி இது எப்படி ஆகும். எப்படிப்பட்டதோ என்ற கேள்விக்கு பதில், பயப்படாதே, அவர் கிருபை நமக்கு போதுமாய் இருக்கும் என்று சொல்லி. இரண்டாவது, இந்த கேள்விக்கு 37 வசனத்தில் காப்ரியல் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று 37 வசனத்திலே சொல்லுகிறார். இதுதாங்க தீர்க்க தரிசனமாய் நமக்கு வரக்கூடியது. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தகுதியற்றே நமக்கு தகுதிகளை கொடுப்பார், இது எப்படியாகும் என்று கேள்வி, இது எப்படிப்பட்டதோ என்ற பயம் நம்மை கலக்கி கொண்டிருக்குமே. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இது எப்படியாகும்னு கவலையே படாத, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்மிடத்திலே சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதோ என்று கலங்கும் போது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதோ என்று நான் கலங்கி நிற்கும் பொழுது, பயப்படாதே, என்னுடைய கிருபை உனக்கு போதுமாயிருக்கிறது என்று அன்றைக்கு மரியாளிடத்திலே சொன்ன காப்ரியேல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காட் மார்னிங் மூலமாக நம்மை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். வாக்குதத்தங்களை நம்புகிற நாம் தீர்க்க தரிசனங்களையும் விசுவாசித்து நடக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் மார்னிங்.